தூர்வாருவதற்கு ஆண்டுதோறும் நிதி ஒதுக்கப்படுகிறது, கோடிக்கணக்கில் ஒதுக்கப்படுகிறது, கொஞ்ச நஞ்சம் இல்லை, கோடிக்கணக்கில் ஒதுக்கப்படுகிறது. ஒதுக்கப்படுகிற பணம் ஒதுக்கப்பட்டு விடுது. எப்படிங்க 25 கோடி ரூபாயில் கட்டுற ஒரு தடுப்பணை 3 மாதத்தில் எப்படிங்க இடியும்? அது அதிமுக ஆட்சியில் 25 கோடி 33 லட்சம் ரூபாய் கட்டப்பட்ட தடுப்பணை இந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டு 3 மாதத்தில் அடிச்சுட்டு போயிட்டு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய உதவியாளர் கை செய்யப்பட்டிருக்கிறார். வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் வாங்கி அந்த குற்றச்சாட்டினால் கை செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பெருமலை வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா நிறையா சேதாரம் வருதுன்னு சொல்கிறோம். இதுக்கும் என்ன அடிப்படையான காரணம்னா ஏராளமான ஆக்கிரமிப்புகள், ஆறுகள், வடிகால்கள், இது ஆக்கிரமிப்பு ஒரு பகுதி இருக்குது. மற்றொரு பக்கத்தில் ஆறுகளையும் வாய்க்கால்களையும் பாசன வாய்க்கால்களையும் வடிகால்களையும் ஏரி குளங்களையும் தூர்வாருவதற்கு ஆண்டுதோறும் நிதி ஒதுக்கப்படுகிறது, கோடிக்கணக்கில் ஒதுக்கப்படுகிறது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கோடிக்கணக்கில் ஒதுக்கப்படுகிறது. ஒதுக்கப்படுகிற பணம் ஒதுக்கப்பட்டு விடுகிறது. இந்த செலவுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது. அப்படி செய்யப்படுகிற பணம் என்ன ஆகுதுன்னா ஒதுக்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் ஒரு தடுப்பணை கட்டுறாங்க 25 கோடி 33 லட்சம் ரூபாயில் 3 வருஷத்தில் இல்லை, 3 மாதத்தில் இடிஞ்சு போச்சு. அது எப்படிங்க 25 கோடி ரூபாயில் கட்டுற ஒரு தடுப்பணை 3 மாதத்தில் எப்படிங்க இடியும்? அது 3 வருஷம் கழித்து இடிஞ்சால் கூட சரி, 3 வருஷம் ஆகிட்டு சொல்லலாம். வெள்ளக்காரங்காலத்தில் கட்டின அணைக்கட்டு பூரா அப்படியே இன்றைக்கும் இருக்குது. காங்கிரஸ் காலத்தில் கட்டப்பட்ட அணைக்கட்டுகள் பூரா இன்றைக்கும் அப்படியே இருக்குது. ஆனால் கட்டி 3 மாதம் கூட ஆகலை, இடியுது அப்படின்னா அவருடைய பொருள் என்ன? இதனால தான் இந்த பாதிப்புகள் வருது. ஒதுக்கப்படுற நிதியை முழுமையாக செலவு செய்தால் இந்த பாதிப்புகள் ஏற்படாது. எப்போ? இப்போ இனிமேல் தானே ஒதுக்கி பண்ணணும். இந்த நிதியில் ஆண்டு தான் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே ஒதுக்கிற நிதியை தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த நிதியை சொல்லலை. இப்போ இந்த மார்ச் ஏப்ரலில் தானே, மேய்க்கு மேலே தானே நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் 25 கோடி 33 லட்சம் ரூபாய் கட்டப்பட்ட தடுப்பணை இந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டு 3 மாதத்தில் அடிச்சுட்டு போயிட்டு சொல்லுங்கள். முதலமைச்சர் டக்குனு இந்த முதலமைச்சர் ஆகிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய உதவியாளர் கை செய்யப்பட்டிருக்கிறார். வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் வாங்கி அந்த குற்றச்சாட்டினால் கை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு முதலமைச்சருடைய உதவியாளர் முதலமைச்சருக்கு தெரியாமல் இந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆகவே முன்னாள் முதலமைச்சரும் விசாரிக்கப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும்.